இன்றைய மன்னா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும். 1 நாளாகமும் 4:10. யாபேஸ் என்கிற மனிதன் தேவனை நோக்கி உரிமையோடு கேட்ட ஒரு ஜபத்தை குறித்து இந்த பகுதியில் வாசித்து பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நாம் கேட்கக்கூடிய எல்லா ஜபங்களுக்கும் அவர் பதில் தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி. ஆம், அவருடைய பிள்ளை என்கிற உரிமையோடு கூட அவரை நோக்கி நாம் செய்யக்கூடிய வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு பதில் தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். காலேப்பின் குமாரத்தியாகிய அக்சால் தன் தகப்பனை பார்த்து, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஒரு உலக பிரகாரமான தகப்பன் தன் மகள் உரிமையோடு கேட்கக்கூடிய ஜபத்திற்கு வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பாரேயானால் நம்முடைய தகப்பனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் செய்யக்கூடிய எல்லா விண்ணப்பங்களுக்கும் செய்யக்கூடிய எல்லா ஜபங்களுக்கும் நாம் உரிமையோடு கேட்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் அவர் கவனித்து நமக்கு செவி சாய்த்து பதில் தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட தேவனை பார்த்து கேட்போமேயானால் தேவன் ஜபத்தை கேட்கிறவர், அதற்கு பதில் தருகிறவர். இந்த நாளில் அற்புதம் செய்து நம்மை மகிழ செய்ய அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.